முதலாளி சுத்தமா துடைக்க சொன்னாரா இல்ல சுத்தி சுத்தி துடைக்க சொன்னாரா? எதுக்கு பிரச்சனை? ரெண்டையும் சேர்த்து செய்துருவோமே. தம்பி வணக்கம். பட்டு வேட்டி, சிலுக்கு ஜிப்பா, கையில வித்தலை பெட்டி, சந்தேகமே இல்ல, சின்னமா எதிர்பார்க்கிற பாட்டு வாத்தியார் தான். பூவிலே சிறந்த பூ என்ன பூ? கடுப்பு. குப்பு. யாரு இவரு? இவரு நான் சொல்றேன், இவர் பாட்டு வாத்தியார்ப்பா. சீக்கிரம் உள்ள கூட்டு போ, இல்லாட்டி இங்கேயே பாட ஆரம்பிச்சிருவாரு. நீங்களே நல்லா பாடுறீங்களே, நான் எதுக்கு? தங்கம், என்ன சத்தம் இங்க? பாப்பாவுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு பாட்டு வாத்தியார் வந்திருக்காரு. பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்தேன். என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? இவ்வளவு பெரிய மனுஷர், இவ்வளவு பெரிய வீடு, நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறேன்? மாசத்துக்கு ஒரு 1500 ரூபாய் தாங்கல. 1500 ரூபாய் என்ன? 5000 ரூபாய் சம்பளம் தரேன். 5000? என் பொண்ணுக்கு நல்லா பாட்டு சொல்லு. பாட்டு வாத்தியார் காத்துட்டு இருக்காரு சுஜி, சீக்கிரம் வாமா. பாமகரிசை சரிகமப்ப. வாங்க வாங்க, நான் தான் பாட்டு வாத்தியார் பூபாதம். இதுல சுஜி யாரு? நீங்க தானே? இல்ல, இவதான் சுஜி. என் பேர் சொர்ணா. அவங்க அக்காவா? இல்ல, அவங்களுக்கு தூரத்து சொந்தம். பக்க வாத்தியம். சுஜி, வாத்தியார் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. சங்கீதமா வாழம்மா. இவ்வளவு வசதி இருந்தும் என்ன கனிவு, என்ன பணிவு! உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்துடுத்து போ. ஆரம்பிக்கலாமா? எதை செஞ்சாலும் முதல்ல விநாயகனை கும்பிட்ட பிறகுதான் செய்யணும். தலையில கொட்டிக்கப்ப. காம்போதி பாட சொன்ன ராக மாளிகை பாடுறியம்மா, உன் தலையில கொட்டிக்கிட இப்படி. உனக்கு பாட தெரியுமோ? அப்ப எதுக்கு வாத்தியாரு? இல்ல, அப்பதான் சொன்னாரு மேல மேல கத்துக்கணும். அப்படியா? இசையில 7 சுரம் தான் இருக்கு. அந்த 7 சுரத்துக்குள்ள சங்கீதமே அடங்கி இருக்கு. இப்ப பாரு. இது சுர இல்லம்மா, என் விரலுமா, என் விரல். நான் சுரத்தோட பாடுறேன், என்னோட சேர்ந்து பாடுறியா? நல்லா ஏறத? இப்பதான் ஏறிக்கிட்டு இருக்கு. முதல்ல மனசுல ஏறணும், அப்புறம் தலையில ஏறணும். தலையில தான் ஏற போகுது. தலையில ஏறின உடனே நெத்தி அடி அடிக்கணும். என்ன குப்பு, பாட்டு வாத்தியார் தலை தரிக்க ஓடுறார். அம்மா தனி ஆவர்த்தனம் வாசிச்சாங்க போல இருக்கு. அதான் ஐயா ஆட்டோ பிடிக்க ஓடிக்கிட்டு இருக்காரு. இப்ப எங்க பாரு? என்னமா என்னாச்சு? வாத்தியார் மண்டபேல ஏறணும்னு பிடிக்க சொன்னாருப்பா, அடிச்சே ஓடிட்டாரு. அவர் எதை பிடிக்க சொன்னாரு? நீங்க எதை அடிச்சீங்க? இல்லடா குப்பு, வாத்தியார் தலைமையில கரப்பாம்பூச்சி போச்சுடா, இப்படி அடிச்ச அதுக்குள்ள ஓடிட்டாரு. எப்ப வருவாரு மறுபடியும்? தையல் பிரிச்ச அப்புறம் வருவாரு. அப்பா ஆபீஸ் போறீங்களாப்பா? ஆமாமா. நானும் வரப்பா? வேணாமா, அங்க வந்தா நீ ஏதாவது ஏடா குடமா பண்ணுவேன். இல்லப்பா, ஒண்ணும் பண்ண மாட்டேப்பா, நல்ல பண்ண நடந்துக்கப்பா, பிராமிஸ் பா, காட் பிராமிஸ் பா. சரி, அந்த கட்டைய தூக்கி போட்டுட்டு வா. அவருக்கு அம்மா வணக்கம்மா. வணக்கம். அப்பா கிட்ட சொல்லி என் சம்பளத்தை ஏத்தி கொடுக்க சொல்லுங்கம்மா. அம்மா அட்டாக்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, அசையவே கூடாது. அவங்களாவே எப்பாவது வந்து ரிலீஸ் சொன்னாதான் அசையணும்.
குட் மார்னிங் விஸ்வநாத். குட் மார்னிங் தாமூர்த்தி. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் கிரிஜா. தட்டல் தடிக்கிறாயா? அடி அடி. என்ன டைப் பண்ணிருக்க? ஐயோ விழுந்துருச்சே. ஐயோ அட்டாக். ஏம்பா, நாங்க இன்டர்வியூக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்கோம், கொஞ்சம் சொல்லுப்பா. அந்த திருச்சிக்கு போன விஷயம் என்னாச்சு? ஃபேக்டரி சைட்டுக்கான இடத்த போய் பார்த்தேன். பிரமாதமான லொகேஷன். ஞாயிற்றுக்கிழமை நீ ஒரு தடவை வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லிட்ட, அக்ரிமெண்ட் போட்டுடலாம். ஓகே. என்னம்மா சொல்றவ? இன்டர்வியூக்கு எல்லாரும் வெயிட்டிங். அப்பா அப்படியா? இது என்ன? ஆமா, எந்த போஸ்டுக்கு இன்டர்வியூ நடக்குது? எனக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி தேவைப்படுது, அதுக்கு தான் இந்த இன்டர்வியூ. நீங்க தானே இன்டர்வியூ வந்திருக்கீங்க? அவசகமா தடுத்துக்கிட்டு. வணக்கம் மேடம். தேங்க்ஸ். என்ன பேரு? சுவாமிநாதன். கேள்விகள்லாம் பயங்கரமா இருக்கும். பி கேர்ஃபுல். ஓகே. மவுண்ட் ரோட்ல ஒரு கடை உள்ள ஒரு யானை ஓடி ஓடி வந்து உள்ள வந்துருச்சு. அந்த கடையில இருந்து என்ன வாங்கும்? என்ன வாங்கும்? மூச்சு வாங்கும். ஐயோ 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 ஐயோ. கவனிக்க சொல்றியா? என்ன வேலைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க கம்பெனி தான் பெருமை. உனக்கு கிரிக்கெட் தெரியுமா? தெரியும். கேட்ச். ஏ சர்டிபிகேட். ஏ இரு, நான் என்னோட செஞ்சு தரேன். ப்ளீஸ் மேடம், சர்டிபிகேட் கொடுத்துருங்க. இந்த பால் சுரேஷ், நீ ரொம்ப அவசரப்படுற. இந்த ஆபீஸ்ல வர்க் பண்ணனும்னா கொஞ்சம் பொறுமை அவசியம். உங்க வேலைய வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். குட் பாய். ரைட் ஆன ராங் நம்பர். குட் மார்னிங், ஐ அம் ராம். வணக்கம். உட்காருங்க. அட்டாக். ஏய் அட்டாக் என்ன தெரியுமா மேனருக்கு? ரிலீஸ். தேங்க் யூ. ஐ ஹவ் ஃபினிஷ் மை எம்பிஏ. ப்ரீவியஸ்லி ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இன் பார்க்கர் அண்ட் கம்பெனி. சரி, இந்த ஆபீஸ்ல எப்படி இன்டர்வியூ பண்றாங்கன்னு தெரியுமா உனக்கு? ஓ தெரியுமே, ரெண்டு பேர் ஓடினாங்க, பார்த்துட்டு தான் வந்தேன். எல்லாத்தையும் கை வச்சே கேட்கறேன். உதாரணத்துக்கு இது பனியன், இது கை வச்ச பனியன், இது அப்துல்லா, இது ஷேக் அப்துல்லா, இது புடவை, இது வாயில் புடவை, இது பானு, இது சாய்ரா பானு. இவர் அப்பாமெண்ட் பண்ணியாச்சு, நான் அப்பாட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன சொல்றேன்னு புரியல, இருந்தாலும் தேங்க்யூ. பா, இன்டர்வியூ எல்லாம் நானே பண்ணிட்டேன். உங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரியா நல்ல ஆளை செலக்ட் பண்ணிருக்கேன்ப்பா. பயங்கர அறிவாளிப்பா, ரொம்ப மூளை. கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் டான் 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 பதில் சொல்றாருப்பா. இத பாருங்களே. வணக்கம் டாக்டர் அம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். எனக்கு இல்லம்மா, என் தம்பி உள்ள படுத்துறான். ஓகே, உட்காருங்க. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. டாக்டர் அம்மா, கிட்ட இருக்கிறது தான் தெரியுது, தூரத்துல இருக்கிறது தெரியவே மாட்டேங்குது. தூரத்துல இருக்கிறதையும் கிட்ட போய் பாருங்க, நல்லா தெரியும். என்ன டாக்டர், எங்க அப்பா நாய் கடிச்சிச்சு. அப்புறம் கோத்துறீங்க அப்ப நாய் திருப்பி கடிச்சிட்டாரு. அப்பா பேர் என்ன? கோவிந்தரா. இனிமே ஜிம்மின் கூப்பிடு. எங்க அப்பா மூச்சு விட முடியாம தவிக்கிறாரு. மூக்குள்ள டியூப் சொல்லி வச்சிருந்த எப்படி மூச்சு விட முடியும்? ஐயோ, ஏய் இனிமே இருக்க நின்னுடும். வணக்கம். வணக்கம். வாங்க. ப்ரொஃபசர் புருஷோத்தமன், பிரின்சிபல் ஆஃப் ஆர்ட்ஸ் காலேஜ். அவர் மக. ஹலோ. ஹலோ. அவங்க வணக்கம்மா, உட்காருங்க. நான் காலேஜ் படிக்கிற நாள்ல இருந்து ப்ரொஃபசர்ஸ்னா ஒரு தனி மரியாதை எனக்கு. உட்காரு. அப்படி வா. ஹாய் அங்கிள். ஹாய் ராம். எப்போ ஒரே பிகு. இவதான் என் பொண்ணு சுஜாதா. சுஜின் கூப்பிடுவாங்க. செல்லமா சுஜின் கூப்பிடுவேன். என்னுடைய அத்தனை சொத்துக்கும் ஒரே வருசு. தாய் இல்லாத பொண்ணு, அதான் கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே. நான் சொன்னா சிரிக்காதீங்கப்பா. இங்க வழக்கமண்ட போட்டி நடக்குதாப்பா.
பண்ண ஒண்ணுப்பா, இதுல இருந்தால் தான் ஜெயிப்பாரு. அங்கிளை மிஞ்சிட்டாரு. அப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. பா, அந்த மாப்பிள்ள பாருங்கப்பா, லூஸ் மாதிரி தலைசி விட்டு. லூசெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் ஒரு ப்ரொஃபசர் பையன். ப்ரொஃபசர் பையன் லூசா இருக்க மாட்டானப்பா. ப்ரொஃபசர்னா புத்திசாலியா இருப்பாரு. அப்ப ஒரு பையனும் புத்திசாலியா தானே இருக்கணும். இப்ப ஏன்ப்பா நான் வந்து புத்திசாலியா பிறந்துட்டு நீங்க லூசா பிறந்துட்டீங்க? மாப்பிளைக்கு பெருசு வச்சிருக்கேன். எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வைக்கமா. சரிப்பா. சொன்னா நீ அவளை உள்ள கூட்டு போமா, நாங்க மத்த விஷயங்களும் பேசணும். சரிண்ணா, எங்களை உள்ள கூட்டிட்டு போமா, நாங்க மத்த விஷயங்களும் பேசணும். உட்காருமா? இருங்கப்பா. என்ன பத்தி அவருக்கு தெரிய வேண்டாமா? இத்தனை நேரம் உன்னை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அவரை பத்தி எனக்கு தெரிய வேண்டாமா? வணக்கம். வணக்கம். உன் பேர் என்ன? ரமேஷ். உன் பேர் என்ன? என் பேர் சுஜி. நீ என்ன படிக்கிற? நானும் படிச்சு முடிச்சுட்டா. உனக்கு பாட்டு பிடிக்குமா? அப்பா ரொம்ப அழகா இருக்குப்பா. இந்த பாரு சுஜி, இது பெரிய மனுஷங்க வர இடம், உன் வாழ்த்தனத்தை இங்க கட்டக்கூடாது. சரிப்பா. ஐயோ, ஒன்னே ஒண்ணுப்பா. என்னடி விஸ்வநாதா, மீட் மிஸ்டர் ஸ்ரீதர், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் லக்ஷ்மி சுகர்ஸ். ஹலோ. ஹலோ. இது எங்க அப்பா. அப்பா பொண்ணு சர்ணா. ஹாய் விஸ்வநாதா. Mr. Sridhar, Managing Director of Lakshmi Sugars, the only son Raja, another director, Mrs. Sridhar, Vishnathan, my friend. Okay, sir. Hi, apple juice. என்ன வந்தது? கொட்டாவி வந்து பக்த சிகாமணிகளே, அம்மா பிரசன்ன தயாராயிட்டாங்க. ஆளுக்கு ஒரு அம்பாள் பேர் சொல்லுங்க. சித்தாலும் ஜோக்கியம் உண்டாகட்டும். தாயே, என் குழந்தைக்கு நீங்க என் ஃப்ரெண்ட் என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு செத்து போயிட்டான். அந்த பணத்தை எப்படி வாங்குறதுன்னு அவன் ஆவிட்ட கேட்டு சொல்லு தாய். நேர்மையா சம்பாதிச்சிடலாம், நிலைக்கு முகனே இல்லாதெல்லாம் போயிடும். வணக்க தாயே, எனக்கு குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. அதுக்கு நீயே வந்து அவன் பொண்டாட்டியில அனுப்பணும். சம்சாரத்தோட சந்தோஷமா எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆசா பூஜையில உட்கார்ந்து ஆவிங்க கூட பேச போறாங்க. எல்லாரும் அமைதியா உட்காருங்க. எல்லாரும் காணிக்க கொண்டாந்துக்கிறீங்களா? அப்ப சரி, யார்கிட்ட பேசணும்? போன வருஷம் செத்து போன என் புருஷனோட ஆவிகிட்ட பேசணும் தாயி. என் புருஷன் பேர் துரதான். என்னங்க எப்படி கூறுக்கிற? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இருந்தப்ப என்ன பாலவர்த்திருப்ப? நீ இப்ப நீல கண்ணீர் வைக்கிறீர்கள். அப்படி இல்ல, சொல்லாதீங்க. நீங்க செத்த 16வது நாள் உங்க போட்டோ முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச பாயசத்தை வச்சு கும்பிடலையா? போட்டோக்கெல்லாம் இருக்கிற பாயசம் வச்சு படக்க. செத்த பிறகும் உங்க ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். உயிரோட இருக்கிற ஏன் ஆசையை கொஞ்சம் நிறைவேற்றி வைப்பீங்களா? என்ன ஆசை சொல்லு. எனக்கு ஒரு குழந்தை வேணுங்க. யாராவது சிரிச்சீங்களா? நாங்க யாரும் சிரிக்கல தாயி. மாயமா
பயப்படாத மாயம்மா, நீங்க எங்க வந்து திருப்பியும் என்ன ஏன் தொந்தரவு பண்ற? நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? என்ன ஏடி நொல்லு பண்ற? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த பாரு, நான் எந்த ஜென்மத்திலயும் எந்த ஆவிக்கும் எந்த தொந்தரவு பண்ணி ஓடி போயிடு. என் பக்கத்துல பாராதி ஓடி போயிடு. ஐயோ, இந்த பாவிங்க வேற விட்டுட்டு ஓடி போட்டாருங்க. நான் என்ன பண்ணுவேன்? தைரியம் தான் ஓட்டி கொண்டு வடி பாப்பா. அகிலாண்டேஸ்வரி முருகா சாமி, ஐயோ தேசிகாரே, அங்க வந்துச்சா ஆவி? அது இங்கே வந்துச்சா? இங்க எங்க வந்து இருக்குது? குரல் மட்டும் கேக்குது, ஆளை காணும். பயப்படாத மாயம்மா, தேவனை கேடிச்சதா? ஏமா ஒரு கேடிச்சா? ஐயோ எனக்கு மட்டும் கேக்குது. இந்த ஓலைச்சுடியில ஆவிகளை வசப்படுத்துற மந்திரம் இருக்கு, இத நல்லா படி. ஆவி உன் கண்ணுக்கு மட்டும் தெரியும், என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேசிகா, எனக்கு ஆவினா சின்ன வயசுல இருந்தே பயம். சொல்லு படி. ஆமா படி. நினைச்சு கண்ண மூடிட்டு தியானம் பண்ணு, பலன் கிடைக்கும். நீங்க ரெண்டு பேரும் போவாதீங்க, இங்கேயே இருக்கும்.